ஹலோ வியூவர்ஸ், நம்ம கண்டினியூஸாக 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட சாப்டர்ஸை வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் 3rd chapter. இந்த வீடியோ வந்து 3rd chapterோட 2nd part. வாங்க லெசன்குள்ளே போகலாம். டிஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலோட டைப்ஸ் வந்து போன வீடியோ வரையும் பார்த்துருப்போம். இது வந்து அடுத்த வீடியோ, 2nd part வீடியோ. இதில் வந்து டிஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருந்து ஆரம்பிக்குது. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன? டிஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் டு எ ஃபார்ம் ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் அண்ட் ஆர்கனைசேஷன். இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க? எதுக்கு எஃபர்ம் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன், இது மூணுக்குமே வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்டர்னல் டிஸ்எகனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன? வென் த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பியாண்ட் ஆப்டிமம் லிமிட் இட் எஃபிஷியன்சி மே கம் டவுன். இப்போ வந்து ஒரு குட்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ஷன், அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸோட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒரு செர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐசோகான்ஸ். ஐசோகான்ஸ்னால் என்ன? ஐசோகான்ஸ் வந்து ஒரு கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்வில் என்னென்ன இருக்குன்னா லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், அதாவது எல்லா பாயிண்ட்ஸோட லோக்கஸ் பாயிண்ட் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது, அதாவது எதெல்லாம் காம்பினேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணுது. அப்புறம் இது வந்து எந்த ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்புறம் லேபர், இது ரெண்டுக்கு தான் ஒரே மாதிரியான அவுட்புட்டை கொடுக்குதா அப்படின்றத சொல்லுது. அதுக்கடுத்து டிஃபினேஷன் ஆஃப் ஐசோகான். ஐசோகான்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஐசோகான்டோட டெஃபினேஷன் என்னென்னு பாருங்கள். An isochron is a curve showing all possible combinations of input physically capable of producing a given level of output. ஒரு குறிப்பிட்ட அளவான அவுட்புட்டை வந்து வெளியேற்றுறது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐசோகான்ட்டுக்கு இருக்க எஃபிஷியன்சியை பற்றி தான் இந்த ஐசோகான்டோட டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அசம்சன்ஸஸ் எதாவது கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இட் இஸ் அசியூம்ட் தட் ஒன்லி 2 factors ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அ கமோடிட்டிஸ். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேபிட்டல் அப்புறம் லேபர், ரெண்டு மட்டும்தான் ஒரு கமோடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட் இன்டூ ஸ்மால் பார்ட்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் டிவைட்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் குட்டி குட்டியாக டிவைட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டெக்னிக் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து த சப்ஸ்டியூஷன் பிட்வீன் த 2 factor இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க சப்ஸ்டியூஷன், அதாவது சப்ஸ்டியூட் குட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அது வந்து டெக்னிக்கலாக பாசிபிள், அதாவது அந்த சப்ஸ்டியூட் குட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குட்ஸ் கிடைக்கினா வேறு குட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுதான் சப்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அடுத்து அண்டர் த கிவன் டெக்னிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி யூஸ்டு வித் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. இந்த டெக்னிக்கு கீழே என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அதாவது அதோட மேக்ஸிமம் யூஸ் வரையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதுக்கான டேபிள் அப்புறம் டயக்ராம் இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து ஐசோகான் மேப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இண்டிஃபரன்ஸ் கர்வ், இண்டிஃபரன்ஸ் மேப், குரூப் ஆஃப் இண்டிஃபரன்ஸு கர்வ்லாம் என்ன இண்டிஃபரன்ஸ் மேப்னு சொல்லுவோம், அது மாதிரி குரூப் ஆஃப் ஐசோகான் கர்வ்லாம் ஐசோகான் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஐசோகான்ட்டுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஐசோகான்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு, எப்போவுமே நெகட்டிவ்ல ஸ்லோப்பாக இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஐசோகான்ட் வந்து எப்போவுமே கான்வெக்ஸ் டு த ஆரிஜின், ஆர்ஜினுக்கு கான்வெக்ஸ்டு, அதாவது ஆப்போசிட் சைடில் நேராப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகான் கர்வ்ஸ், ஒன்று ஒரு கர்வும் இன்னொரு கர்வோட இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அண்ட் அப்பர் ஐசோகான் கர்வ் ரெப்ரசன்ட் ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட்டு, மேலே இருக்க ஐசோகான், அதாவது ஏற்கனவே கீழேருந்து நம்ம மேலே போவோம், இதில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ரெண்டு ஐசோகான் கர்வும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஐசோகான் கர்வ் ரெட் கலர் கர்வ் வந்து 300 units ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதனால் அந்த ஐசோகான் கர்வ் வந்து ரொம்ப லெவல் ஆஃப் அவுட்புட் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோகான் கர்வ் டஸ் நாட் டச் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸையோ இல்லை ஒய் ஆக்சிஸையோ ஐசோகான் கர்வ் எப்போவுமே டச் பண்ணாது. அதுக்கடுத்து ஐசோகாஸ் லைன். ஐசோகாஸ் லைனாக என்ன? ஐசோகாஸ் லைன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் அனலைசிங் ப்ரொடியூசர் பிஹேவியர், ப்ரொடியூசர்ஸோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது பண்ணுறது தான் இந்த ஐசோகான் லைனோட இது இருக்குது. இதை வந்து ஒரு ஜியோமெட்ரிக்கல் மெத்தடில் நம்ம இதை மெஷர் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசோ ப்ரைஸ் லைன், ஐசோ இன்கம் லைன், ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன், டோட்டல் அவுட்லே கர்வ்,
அதுக்கடுத்து கீழே இருக்கிறது ஐசோ காஸ்டோட பாக்ஸ் அதாவது டேபிள். இந்த டேபிளை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அடுத்து வர இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் பார்க்கணும், காம்பினேஷனில் ஏ பி சிடிஇ இருக்குது, அஞ்சு இருக்குது. அதுக்கடுத்து யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, யூனிட்ஸ் ஆஃப் லேபருக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் கொடுத்துட்டாங்க. இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கல, அதுதான் நீங்கள் வந்து கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல ப்ரொடியூசர் அவங்களோட ஈக்குவலிபிரியத்தை அச்சீவ் பண்ணுறாங்க, இ அப்படின்ற பாயிண்ட். அந்த இன்ற பாயிண்ட் எங்கே வருது, பி ஒன்று எல் ஒன்று ஜாயிண்ட் ஆகிற அந்த இன்ற பாயிண்ட்டு தான் ப்ரொடியூசர் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம ஐக்யூ அதாவது ஐசோகான்கர்வாக வரைஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து காப் டவுல்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், இதை சிம்பிளாக நீங்கள் நான் வச்சுக்கணும். இது ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு பேர் பேர் இப்போ சார்லஸ் வி காப் அண்ட் பவல் ஹச் டவுக்லஸ், இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர் நெட் இன்க்ரீஸ் ஆஃப் அண்ட் இன்புட் வில் இது அதாவது என்ன பண்ணுது, ப்ராப்பர் நெட் இன்க்ரீஸ் ஆஃப் அண்ட் இன்புட் ரெஃப்ளெக்ஸ் ப்ராப்பர் நெட் இன்க்ரீஸ் ஆஃப் அண்ட் சேம் இன்க்ரீஸ் ஆஃப் அண்ட் அவுட்புட். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டு இப்போ வந்து ஒரு நம்ம குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட் வச்சுப்போம், அந்த இன்புட்டோட இன்னொரு அடிஷ்னல் யூனிட்டாக நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ இன்புட்டில் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ அவுட்புட்லேயும் கரெக்டாக ஒன்று ஆட் ஆகுதா, அது வந்து கான்ஸ்டன்ட்டு அதாவது அது வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது டைமென்ஷன் ரிட்டன் டு ஸ்கேல், மேலே இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரிட்டன் டு ஸ்கேல், இது வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிறது கிரேட்டர் லெஸ் தென் ஒன், இப்போ நம்ம ஒரு இன்புட் வந்து போட்டிருப்போம் ஆனால் அதை விட கம்மியாக வந்துருந்துச்சுன்னா அது டைமென்ஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அதுக்கடுத்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேலில் ஒரே ஒரு இன்புட் போட்டிருப்போம் ஆனால் அவுட்புட் வந்து அதை விட டுவைஸாக இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு மூணு தான் சொல்கிறாங்க. இதுதான் காப் டவுல்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இதுக்கான ஃபார்முலா கியூ இஸ் ஈக்குவல் டு ஏஎல் ஆல்பா கே பீட்டா Q-னா என்ன அவுட்புட்டு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டோட கேபிட்டலையும் லேபரையும் ஆல்ஃபா பீட்டா இது மூணையும் வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா வர வேல்யூ தான் காப் டவுல்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது லா ஆஃப் சப்ளை. சப்ளையோட லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இது பார்த்துருப்போம், டிமாண்டுக்கான லாஸ் பார்த்துருப்போம், அடுத்து சப்ளைக்கான லா பார்க்கணும்ல. பாருங்கள், அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி இன்க்ரீசஸ் இட் குவான்டிட்டி சப்ளைட் இன்க்ரீசஸ், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி டிக்ரீசஸ் குவான்டிட்டி சப்ளைட் ஆல்சோ டிக்ரீசஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, மற்ற எந்த திங்ஸும் மாறாமல் அப்படியே இருந்தால் இப்போ வந்து ஒரு கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து கூடுது அப்படின்னா அந்த குவான்டிட்டி சப்ளை பண்ணுற குட்ஸும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமோடிட்டியை சப்ளை பண்ணுற விதமும் குறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது லா சப்ளை வந்து எது ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த குட்டும் சப்ளை ஆஃப் த குட்டு, குட்ஸோட ப்ரைஸையும் சப்ளையையும் இது வந்து கிளியராக ஒரு டைரக்டான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கிளாத் இன்க்ரீசஸ் சப்ளை ஆஃப் த கிளாத் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். அது மாதிரி தான் இது வந்து சப்ளையில் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இது நடக்கணும்னா அதோட இது இருக்கணும்ல, அதோட அசம்ஷன் இருக்கணும்ல, அதை பாருங்கள். லா ஆஃப் சப்ளை இஸ் பேஸ்டு ஆன் த ஃபாலோவிங் அசம்ஷன், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை எந்த விதமான சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டலில் எந்த மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் தேர் அவைலபிலிட்டி ரிமைன் த சேம், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் குறையும் ஆனால் குறையாமல் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்டு, இதோட அதர் குட்ஸ் அதாவது இந்த குட்ஸ் இல்லைன்னா வேறு குட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, டீ காஃபி இருக்குது அப்படின்னா இப்போ டீயோட ப்ரைஸ் கூடனா இந்த காஃபியோட ப்ரைஸ் கூடக்கூடாது அப்படியே தான் இருக்கணும். அதுதான் வந்து அசம்சனோட எக்ஸாம்பிள். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி, டெக்னாலஜியில் மாற்றம் இருக்கக்கூடாது, கிளைமேட் வந்து அப்படியே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதாவது எந்த விதமான லா வந்து பாஸ் பண்ணிடக்கூடாது, இப்போ சொல்கிறாங்க ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் போடுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டேக்ஸ் பாலிசி, நம்ம மேலே பார்த்தோம் ஜிஎஸ்டி மாதிரி டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஜிஎஸ்டி சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது சப்ளை கர்வ், இந்த பாக்ஸுக்கான சப்ளை கர்வ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கடுத்து இந்த சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர் இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. இப்போ கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கூடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில பேர் தான் வாங்குவாங்க, ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளை இருந்து இருந்தால் அந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் குட்ஸ் இருந்தால் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸஸ் ஆஃப் அதர் கமோடிட்டி, இப்போ நம்ம வாங்க போன குட்ஸை விட மற்ற குட்ஸ் எல்லாமே ரொம்ப கூடுதலான விலையில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்க போன குட்ஸே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குவோம், அப்போ அந்த இடத்துல சப்ளை குறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்டர்பிரைஸ் ஆஃப் ஃபேக்டர். இந்த இடத்துல லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷனோட ஃபேக்டர்ஸ் அதை அப்படியே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸு, இந்த ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும், அப்புறம் வருங்காலத்தில் இது கூடும் அப்படி நம்ம நினச்சி வாங்குறோம்ல அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜியில் எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லேபர் ஃபேக்டர்ஸ், அதாவது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, லேண்ட் இது வந்து மாறாமல் இருக்கணும், இது கிளைமேட்டையும் மான்சூன் அதாவது மழை பெய்கிற சீசன் ரெய்னி சீசன்ஸ் அதையும் டிபெண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் சொல்லிக்கலாம், நம்ம லேண்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து மாறாமல் அப்படியே இருக்கணும். டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல், அந்த இடத்துல புதிய ரா மெட்டீரியல் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துடக்கூடாது, அப்படி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளைஸாக கொடுக்குறோம். டேக்ஸ் அப்புறம் சப்சிடி, டேக்ஸ் வந்து கொடுக்குறதுனால நம்மளுக்கு சப்ளை வந்து கூடுனாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சப்சிடி கொடுத்தா சப்ளை வந்து நம்ம கூட்டணும், ஏன்னா சப்சிடி வந்து ரொம்ப குறைவான விலையில் கொடுக்குறது, அப்படி கொடுக்குறப்ப எல்லோரும் வாங்குவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல சப்ளை நம்ம கூட தான் கொடுக்கணும். அடுத்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபார்ம், அந்த ஃபார்மோட ஆப்ஜெக்டிவ்னா என்னென்ன, அப்படி அது ஒரு ஒரு ஃபார்மை கொடுத்து மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை, எலாஸ்டிக் ஆஃப் சப்ளைன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டாலே போதும். எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை போட்டு ப்ராப்பர் நைட் சேஞ்ச் இன் சப்ளை, ப்ராப்பர் நைட் சேஞ்ச் இன் ப்ரைஸ், இது ரெண்டையும் டிவைட் பண்ணாலே போதும். ஏன்னா இதுக்கான ஃபார்முலா சிம்பிள், அவ்வளோதான் ஞாபகம். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை, எலாஸ்டிக் ஆஃப் சப்ளைக்கு வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை. ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ அதாவது இந்த இடத்துல வந்து இது சப்ளையோட எலாஸ்டிக் வந்து கிரேட்டர் தானே இருக்கணும், 1% கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து யுனைடரி எலாஸ்டிக் சப்ளை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கணும், அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா அந்த சப்ளை வந்து 1%-ஐ விட குறைவாக இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் சப்ளை. பெர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா என்ன, இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த இடத்துல சப்ளையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா என்ன, இஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல சப்ளை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், அந்த இடத்துல ஒரு விதமான குறைபாடுகளும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எலாஸ்டிக் ஆஃப் சப்ளை வந்து டிட்டர்மினிங் பண்ணுது, அதாவது அது இருந்தால் தான் இது நிகழும் அப்படின்ற மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட் நேச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை பொறுத்து. இப்போ நம்ம டூரபிள் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது இப்போ அப்படியே இருக்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்ஸ், நம்ம அதை அப்படியே வச்சு எப்போ வேணால் அது பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிசபிள் குட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பெரிசபிள் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் அது விற்க முடியாதுல, ஆனால் கம்யூனிட்டிஸை பொறுத்து சப்ளை வந்து மாறும். அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த இடத்துல நம்ம எவ்வளோ ரூபா அதாவது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம போடுறோம் அந்த குட்ஸ் மேலே, அதை விட நம்ம இப்போ அதிகமான ப்ராஃபிட் தான் நம்ம எதிர்பார்க்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பென்சஸ், நிறைய எக்ஸ்பென்டிச்சர்ஸ் பண்ணணும், அதாவது செலவுகள் நிறையா பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அந்த குட்ஸோட விலை வந்து ரொம்ப கூடும், அதை வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாகும்ல, அதான் சொல்கிறாங்க. டெக்னிக்கல் கண்டிஷன், இந்த இடத்துல இருக்கிறது வேறு கேபிட்டல் எக்யூப்மெண்ட் இஸ் லெஸ், டெக்னிக்கல் இஸ் சிம்பிள், அதாவது இந்த இடத்துல சப்ளை வந்து ஒரே மாதிரி இருக்கணும். எதை பொறுத்து இருக்கும், டெக்னிக்கல் கண்டிஷன், அதாவது அந்த இடத்துல உருவாகிற சயின்டிஃபிக் எலமெண்ட், இன்வென்ஷன் இனோவேஷன் அது பொறுத்து தான் இருக்குது. அந்த இடத்துல புதுசாக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் ஆகட்டும், ஃபஸ்ட் லேபர் வச்சுருப்போம், அதுக்கடுத்து மெஷினரி வச்சுருப்போம், அந்த மாதிரி டெக்னிக் மாறுறப்ப நம்ம நிறையா சப்ளையே கொண்டு வரலாம். அடுத்து டைம் ஃபேக்டர், இது வந்து ரெண்டு பீரியட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து வெரி ஷார்ட் பீரியட், அந்த இடத்துல சப்ளையை நம்மளால் அட்ஜஸ்டே பண்ண முடியாது, டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஷார்ட் பீரியடில் என்ன நடக்கும், சப்ளை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் லாங் பீரியடில் ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் சப்ளை வந்து ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன், இந்த சாப்டர், அதாவது இந்த தேர்ட் சாப்டர் வந்து முடியுது. செகண்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.